श्रीशैलेशदया पात्रम् घीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् ே ராமாயன ஸ்ரீமத் பரவரமுன மகா சுவாமி மணவாள மாமணிகள் திருவாய் மலர்ந்தருளி உள்ள ஆர்த்தி பிரபந்தம் அனுபவித்துக் கொண்டே வந்து இது காரணம் நாம் நாற்பத்தி நான்கு பாசுரங்களை அனுபவித்து முடிச்சிருக்கோம் அந்த நாற்பத்தி நான்காவது பாசுரத்துல மாகாந்த நாரணனார் வைகும் வகை அறிந்தோர்க்கு ஏகாந்தம் இல்லை இருள் இல்லை அப்படிங்கிற ஆச்சரியமான பாசுரத்துல எம்பெருமானுக்கு சர்வ வியாபகத்துவங்கிறது இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆச்சரியமா மனவாள மாமுனிகள் பேசிட்டு வந்தார் அப்படி சர்வ வியாபகத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் என்ன அப்படின்னு மனவாள மாமுனிகளுடைய திருவுள்ளத்துல தோன்ற ஆரம்பித்து விட்டது அந்த சம்பந்தத்தை நமக்கு உணர்த்தினவர் யாரு அடடா நம்ம ஆச்சாரியனாச்சே அப்படிங்கற நினைப்பும் மனவாள மாமனிகளுடைய திருவுள்ளத்துக்கு மேலுற்றின்று வருது அப்போ அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான அந்த நித்திய சம்பந்தம் அது எவ்வளவு காலமாக நமக்கு இருக்கு எப்பேர்பட்டவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் அது மட்டிலும் இல்ல அந்த எம்பெருமானை நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு உபகாரகம் பண்ணின ஆச்சாரியன் இந்த எல்லா விஷயங்களையும் தான் எடுத்துரைக்க வேண்டும் இந்த ஆர்த்தி பிரபந்தத்துல இந்த ஒரு ஆச்சரியமான பாசுரத்துல அப்படின்னு மனவாள மாமனிகள் திருவுள்ளம் பத்தி இந்த நாற்பத்தஞ்சாவது பாசுரத்தை ஆச்சரியமா அருளியிருக்கார் ஏற்கனவே நம்ம ஆர்த்தி பிரபந்தத்தில் பார்த்திருந்தோம் எம்பெருமானார் பரமான துவய மந்திரத்தை மனவாள மாமனிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் இட்டருளினாருங்கிறத பார்த்தோம் அதுபோல சரம ஸ்லோகத்தினுடைய சாரத்தையும் முன்னை வினை பின்னை வினை ஆரத்தம் என்னும் வகையான வகையான வினைத்தொகையை அனைத்தும் அப்படிங்கிற பாசுரத்தில் பார்த்தோம் இப்ப இந்த பாசுரத்தில் திருமந்திரத்தினுடைய சாராம்சத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் சுவாமி மனவாள மாமனிகள் அடியேனும் யதாசக்தி சக்தி எவ்வளவு அடியனுக்கு எனக்கு தெரியுமோ அதை இங்கே விஞ்ஞாபிக்கிறேன் நாராயணன் திருமால் நாரம் நாமென்னு முறை ஆராயில் நெஞ்சே அநாதீ சுவாமி மணவாள மாமனிகள் ஒரு பாசுரம் அருள்றார் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் கூட அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் ஒரு அக்ஷரம் கூட நம்ம விட்டுவிட முடியாத அளவுக்கு அவ்வளவு அர்த்தங்களை நம்ம பூர்வர்கள் நமக்கு கொடுத்துருக்கார்கள் எதுவுமே ஒரு ஈஸியான பாசுரம் அப்படிங்கிறது போல தான் இருக்கும் இவர் அருள்றது ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னாக்கா இந்த ஆயுசு போராதே அப்படிங்கிறது போல தோணும் சுவாமி எறும்பியப்பா கூட மறுபடியும் வரவரமணி பிரித்தியனாக வரக்கூடிய பாக்யம் அடியனுக்கு கிடைச்சு அவருடைய ஸ்ரீசக்திகளையெல்லாம் மனநம் பண்ணக்கூடியதான பாக்யம் அடியனுக்கு கிடைக்குமே ஆனால் எனக்கு அச்சுவை பெறணும் வேண்டேன்னு சொல்லிட்டார் தன்னுடைய வரவரமணி எறும்பி எறும்பியப்பாவுக்கே ஒரு ஆயுசு போறலன்னாக்கா அடியன் போல உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி போறோம் இல்லையா இருந்தாலும் புல்லலோகன் சியர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அடியனுடைய திருத்தகப்பனார் கோமட்டம் ஷி ஓ மாதவாச்சார சுவாமி அடியனுக்கு என்ன சொல்லி வச்சாரோ அந்த விஷயங்களை இங்கே அடியன் சொல்றேன் நாராயணன் திருமால் நாரம் நாம் என்னும் முறை ஆராயில் நெஞ்சே அநாதியன்னோ அப்படிங்கிறது பாசுரத்தை இப்படி தான் பிரிச்சுக்கணும் நாராயணன் திருமால் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமான விஷயம் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு சொல்லும்படியாக திருமால் சிறியப்பதி அவனுக்கு நாராயணன்கிறது ஆச்சரியமான திருநாமம் நாராயணன் அப்படிங்கிற திருநாமத்தையே ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம் நாராக அயனம் நாராணாம் அயனம் அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம் நாராக அயனம் எஸ் எசா அப்படிங்கிற ஒரு பகுவ்ரீஹி சமாசம்னு சொல்றோம் அத பகு அப்படின்னாலே நிறையாங்கிற அர்த்தம் இல்லையா அப்போ நாராகா நாரக்கூட்டங்கள் நாரக்கூட்டங்கள்னா நம் போல்வார்கள் தான் நரன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா நம்மள அதான் நாரக்கூட்டங்கள் நாராகா அயனம் அப்படின்னாக்கா நம்மளை ஷரீரமாக கொண்டு அவன் ஷரீரியாக நமக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறான் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்க அப்ப இதுல இருந்து என்ன தேர்றது நமக்கு அவன் நமக்கு அந்தர்யாமியாக எழுந்தருளி இருக்கிறான் அது எதனால அப்படின்னாக்கா சௌலபியத்தினால நம்ம பாட்டுக்கு ஒரு தலகனத்தோட வரியா வாப்பா வந்து எனக்குள்ள உட்காந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா இல்லைனாக்கா நைச்சியம் பண்ணிட்டு ஐயோ நான் எவ்வளோ காமக்ரோதலோபோக மதமாச்சரியங்கள் கொண்டிருக்கேன் எனக்குள்ள கூட நீர் இருக்கணுமா வேண்டாம் எழுந்து போயிடுன்னு சொல்ல முடியுமா எதுவுமே முடியாது அப்ப அவனுடைய சௌலபிய குணத்தினால நம்மளை சரீரமாக கொண்டு அவன் சரீரியாக எழுந்தருள் இருக்கிறான் அப்படிங்கிறது நாராகா அயனம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அடுத்து நாராணாமயனம் அப்படின்னாக்கா நாரக்கூட்டங்களுக்கு அயனம்னா சேர்த்தின்னு அர்த்தம் அப்ப நாரக்கூட்டங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அதாவது அதுல இருந்து என்ன தேர்றது அப்ப நம்ம எல்லாரும் போய் அவங்கிட்ட லயமடையுதல் அதுதான் நாராணாமயனம் அப்ப இதுல நமக்கு வெளிப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா பரத்துவம் சௌலபியத்தினால நாராகா அயனம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு அந்தரியாமியாக அவன் எழுந்துருளி இருக்கிறான் பரத்துவங்கிற மகத்துவமான விஷயத்தினால நாராயணாம் அயனம் அப்படிங்கிற இடத்துல அந்த எம்பெருமான் அவன் ஒருவனே பரமபுருஷனாக புருஷனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நாராயண சப்தத்துக்கு எதாமதி அடிய நீங்கள் தெரிவிச்சிருக்கேன் சரி இது நாராயண சப்தத்துக்கு இப்படியாச்சு நார சப்தத்துக்கு என்ன இதத்தான் ரகசிய திரயத்துல விஸ்தாரமா சுவாமி லோகாச்சாரியார் கொடுக்குறார் நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம் தான் நாரக்கூட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த நித்திய வஸ்துக்கள் என்னங்கிறதையும் சொல்றேன் அந்த நித்திய வஸ்துக்கள் ரெண்டா பிரியருது ஒண்ணு பிரவாகத்தகா நித்தியம் இன்னொன்னு ஸ்வரூபதா நித்தியம் அப்படின்னு ரெண்டா பிரியறது இப்ப அடியன் ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு வரேன் ஸ்வரூபம் அப்படின்னாக்கா என்ன இந்த குணம் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தானே இதை இன்னாருடைய ஸ்வரூபம்னு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம போல பிரபன்னர்களுக்கெல்லாம் எது ஸ்வரூபம்னாக்க கைங்கரியந்தான் ஸ்வரூபம் இப்ப அந்த மாதிரி தான் ஸ்வரூபமாகவே சில விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம் இப்போ ஒருத்தரை வெறும பகவான்னு சொல்லிட முடியுமா அப்ப ஏதோ சில பகவத் ஸ்வரூபம் இருக்கணும் இல்லையா இதுதான் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்ப அந்த எம்பருமானை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் ஞானம் அமலத்துவம் ஆனந்தம் அனந்தத்துவங்கள் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறதும் விஷயம் இதெல்லாம் நிரூபணம் ஆகணும் இந்தந்த குணங்கள் இருந்தா தான் ஒருத்தரை பகவான்னு சொல்ல முடியும் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் முதலிய ஆறு ஆச்சரியமான விசேஷணங்கள் இருக்கணும் அது மட்டும் கல்யாண குண விசேஷனங்களும் இருக்கணும் வாசல்யம் சௌலபியம் சௌசல்யம் சுவாமித்வம் இப்பேற்பட்ட கல்யாண குண விசேஷனங்களும் இருக்கணும் அந்த எம்பருமான் அவன் தன்னுடைய இஷ்டப்படிக்கு ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை தன்னுடைய இச்சைக்கேற்றார் போல தானே விபவமூர்த்தியாகவோ இல்லை அர்ச்சா திருமேனியாகவோ எடுத்துக்கொள்வான் அப்ப அந்த விக்கிரகங்களுக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய சௌந்தர்யா சௌக்குமாரிய லாவண்யாதி குணங்கள்லாம் இருக்கணும் மன்னார்குடியில் போய் ராஜகோபாலனை சேவிக்கிறோம் எவ்வளவு சவுக்குமாரியமான திருமேனி எவ்வளவு லாவண்யமான திருமேனின்லாம் பார்க்குறோம் திருநாகை அழகியார் எவ்வளவு சௌந்தர்ய ராஜன் அவன் அப்படியெல்லாம் சேவிக்கிறோமே அப்ப அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகங்களுக்கு இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சாத்த வேண்டிய திவ்யாபரணங்கள் திவ்யாயுதங்கள் இதெல்லாம் இதையும் தாண்டி பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி பூதேவி முதலான நாச்சிமாறுகள் அனந்த கருட உண்டான சத்திரம் சாமரம் திருவாலவட்டம் முதலானவைகள் சண்ட பிரச்சண்ட பத்ர சுபத்ர ஜெய விஜய போன்ற வாயில் காக்கும் முதலிகள் சம்சாரத்தையும் கடந்து அக்கறைக்கு போயிட்ட முக்தர்கள் பரமபதம் மூல பிரகிருதி அதுல சம்சாரத்துல மாட்டிண்டு கிடக்கக்கூடிய சம்சாரிகள் இரவு பகல் போன்ற காலங்கள் இது வரைக்கும் ஸ்வரூபதா நித்தியம் அப்படிங்கிற விஷயம் புரியும்படி சொல்றேன் இப்ப இரவுக்கும் பகலுக்கும் எது ஸ்வரூபம் அப்படின்னாக்கா பகல்னாக்கா வெளிச்சத்தை காட்டக்கூடியதும் இரவுனாக்கா வெளிச்சத்தை மறைக்கக்கூடியதும் தான் அதுக்கு உண்டான ஸ்வரூபம் அதை மாற்றவே முடியாது அப்ப முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரேன் பகவத் ஸ்வரூபம் இதுதான்னு நிரூபிக்கக்கூடிய சத்தியம் இதுதான் நிரூபிக்கக்கூடிய ஞானம் இதுதான் பகவத்குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமலத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அவனுடைய அதை மாத்தமே முடியாது அவனுடைய கல்யாண குணங்கள் அவனுக்கு ஸ்வரூபம் ஒரு திவ்யமங்கள மங்கள விக்கிரகத்தை அந்த பெருமாள் எடுத்துண்டா கூட சௌந்தர்யமா அழுந்துருள் இருக்கான்ங்கிறது அவனுக்கு ஸ்வரூபம் மன்னார்குடியில கோபாலனை சேவிக்கும் பொழுது கூட சக்கரவர்த்தி திருமகன் அலங்காரம் உண்டு ஐயோ இந்த வில்லு அம்புக்கும் எவ்வளவு அழகு வந்துடுத்து வந்த வந்தவுடனே தான் தோணும் அந்த அளவுக்கு திவ்யாயுதங்கள் அவன்கிட்ட வந்தாக்க அது பரிமளிக்கும் அப்படிங்கிறதான சில குணங்கள் இதெல்லாம் ஸ்வரூபமா இருக்கக்கூடியது பிராட்டிமார் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவள் அப்படிங்கிறது அவளுடைய ஸ்வரூபம் நித்திய கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் சத்திர சாமராதி விஷயங்கள்லாம் கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் இதெல்லாமே அததுக்கு உண்டான ஸ்வரூபம் அப்போ பிரவாகதகா நித்தியம் அப்படின்னு ஒரு விதம் இருக்கு இப்ப இரவு பகல்கிற காலம் வரைக்கும் ஸ்வரூபதா நித்தியம்னு சொல்லிட்டோம் அப்ப பிரவாகதகா நித்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பிருத்திவியோட உண்டான அந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் என்ன கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு பத்து பஞ்சபூதங்கள் அஞ்சு அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான தன்மாத்திரைகள் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம்ங்கிற அஞ்சு தன்மாத்திரைகள் இருவதாச்சு அதன் பிறகு பிரகிருதி மகது அகங்காரம் மனசு இந்த எல்லாம் தான் சேர்ந்தது இருபத்தி நான்கு தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இருபத்தி நான்கு தத்துவங்களையும் தாண்டி இந்த அண்டத்துக்கு உட்பட்டு இந்த அண்டத்துக்காக இருக்கக்கூடிய தேவர்கள் இந்த அண்டத்திலேயே இருக்கும் ஊர்வன பரப்பன தாவரங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரவாகதகா நித்தியம் அப்ப இப்ப சொன்ன இந்த பிரவாகதா நித்தியம்ங்கிறதும் இதுக்கு முன்னாடி ஸ்வரூபத்தகா நித்தியம்னு சொன்னோம் இல்லையா இது எல்லாம் சேர்ந்ததுதான் நாரம் அப்படிங்கிறது நாரக்கூட்டங்கள்ல இத்தனையும் அடங்கும் இத்தனையும் அடங்கும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோமே அப்படின்னாக்கா ஆமா இதெல்லாம் சேர்ந்ததுதான் நாரக்கூட்டம் பரபிரம்மங்கிறது அவன் ஒருவன் தான் அவன் ஸ்வதந்திரன் நம்ப அவனுக்கு பாரதந்திரியப்பட்டவா அப்படின்னு பூர்வர்கள் வெறும சொல்லிடல எவ்வளவு விஷயங்களும் நாரக்கூட்டம் இத்தனைக்கும் அவன் தலைவன் இது அத்தனைக்குள்ளையும் அவன் இருக்கான் அப்ப எப்பேற்பட்ட சௌலபியமும் எப்பேற்பட்ட பரதத்துவமும் கொண்டவனாக அவன் இருக்கணும் இல்லையா அதைதான் இங்க மனவாள மாமனிகள் தெரிவிக்கிறார் நாராயணன் திருமால் நாரம் நாம் என்னும் உரை அப்படின்னு தெரிவிக்கிறார் உரைனா உறவுன்னு அர்த்தம் அப்ப அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான அந்த உறவுங்கிறது ஆராயில் நெஞ்சே அனாதி அண்ணோ அப்படின்னு தெரிவிக்கிறார் தன்னுடைய ஹிருதயத்துக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறது போல பண்ணிக்கிறார் ஹே நெஞ்சே எவ்வளவு அனாதிகாலமாக நம்ம அந்த எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கோம் இல்லையா அவன் எத்தனை காலமாக நமக்குள்ள அந்தரியாமையா உட்கார்ந்து இருக்கான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னாக்கா எப்பேற்பட்ட விஷயங்கள் இல்லையா தான் இங்க சொல்றார் இவர் இப்ப இதெல்லாம் நம்மளால நம்ம நினைச்சுடாக்கா கத்துன்ற முடியுமா யாரு மூலமா நமக்கு இதெல்லாம் தெரிய வரது அப்படின்னாக்கா நாம் என்ன கூசாமல் எப்பொழுதும் கூறு? இப்ப இவ்வளவு விஷயங்களும் நாராயணன்கிறதுக்கும் நாரம்ங்கிறதுக்கும் சொன்னோம் இல்லையா அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தத்தை எல்லாம் இங்க மனவாள மாமனிகள் கொடுத்துன்னு வந்தார் இல்லையா அந்த சம்பந்தத்தை ஹே நெஞ்சே உனக்கு எப்படி தெரியுமா இது புரிஞ்சுது அப்படின்னு தன்னுடைய கிருதயத்துக்கு உபதேசம் பண்ணிக்கிறார் அத நம் தான் அவர் சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நன்னா உணர்ந்து பார்த்துக்கணும் சீராரும் ஆச்சாரியனாலே அண்ணோ நாம் முய்ந்ததுன்னு கூசாமல் எப்பொழுதும் கூறு அப்படிங்கிறார் சீர் ஆறும் சீர் அப்படின்னாக்கா சமஸ்த கல்யாண குணங்கள் ஆறும் அப்படின்னாக்கா அதனுடைய பரிபூர்ணத்துவம் இப்ப இந்த ஞானாதி குணங்கள்லாம் எல்லாம் பரிபூர்ணமாய் நிரம்ப பெற்றவர்கள் தான் ஒவ்வொருத்தருக்குமே ஆச்சாரியன் எல்லா ஆச்சாரியனுமே அவ்வளவு ஞானாதி குணங்களை எல்லாம் பெற்றுண்டவர்கள் தான் நம்ம என்னவோ பார்க்கறதுக்கு நம் போன்ற கைகள் கால்கள் கொண்டவர்களாக நம்ம ஆச்சாரிய நமக்கு காட்சி கொடுத்தாலும் அவர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவர்கள் அத்தனை பேரும் அதை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம என்னவோ இன்னைக்கு நான் போய் எனக்கு தண்டன் சமர்ப்பிச்சுட்டேன் இன்னைக்கு நான் போய் பந்து சம்ஸ்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எல்லாமே அபத்தம் அவர் எம்பெருமானார் சங்கல்பிச்சுட்டார்ப்பா நீ யாரு போறதுக்கு எம்பெருமானார் சங்கல்பம் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஆச்சாரிய என்னை போய் தண்டம் சமர்ப்பிக்கலாமேன்னு நமக்கு தோணி இருக்கு எம்பெருமானார் தான் இந்த ஆர்த்தி பிரபந்தமே இப்ப பேசுறதுக்கும் கேட்கறதுக்குமான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு ஆக இது நம்மளுடைய முயற்சி ஒண்ணுமே கிடையாது எல்லாம் எம்பெருமானாருடைய தான் அது போலதான் இங்க மணவாள மாமனிகள் தன்னுடைய ஆச்சாரிய என்னை சொல்லிக்கிறார் இப்பேற்பட்ட ஞானாதி குணங்கள்லாம் பரிபூர்ணமாய் நிரம்ப பெற்றவர் சுவாமி திருவாய்மொழி பிள்ளை அவருடைய ஆச்சாரியன் அவரை இந்த இடத்துல நினைவு கூறுகின்றார் சீராரும் ஆச்சாரியனாலே அண்ணோ நான் முய்ந்தது அப்படிங்கிறார் ஆச்சாரியனுடைய கிருப்பை இல்லைன்னாக்கா எம்பெருமானார் எங்கேருந்து நமக்கு கிருப்பை பண்ண போறார் அது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கும் பொருந்தும் ஞானாச்சாரியனுக்கும் பொருந்தும் ரெண்டு பேருமே உபகாரகாச்சாரியர்கள் தானே ரெண்டு பேருமே கொண்டு போய் எம்பெருமானார் திருவடிகளில் தானே சமர்ப்பிக்க போகிறார்கள் நம்மளை ஞானாச்சாரியர்கள் எத்தனை பேர் வேணா இருக்கலாமே ஒருத்தருக்கு அப்போ எத்தனை பேராக இருந்தாலும் அந்த தான் அடியனுக்கு ஏதோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சமாவது புரியறதுன்னு யாரு மனவாள மாமனிகள் சொல்கிறார் அதான் சீராரும் ஆச்சாரியனாலே அண்ணோ நாம் உயிந்ததுன்னு உயிர்ந்தது அப்படின்னாக்கா உய்பித்தல் உஜ்ஜீவனம் அடையிறது அப்போ இந்த அனாதியான விஷயங்கள்லாம் அடியனுக்கு புரியறதுக்கு காரணம் ஹே நெஞ்சே நமக்கு எப்படி தெரியுமா இதெல்லாம் புரியறது இந்த அனாதியான விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியுமா அப்போ புரியறது ஆச்சாரிய என்னுடைய தான் நம்மளா நினைச்சோன்ட்டா இந்த எல்லாம் சம்பாதிச்சுன்ற முடியுமா முடியாதே அப்படின்னு தெரிவிச்சுண்டு கூசாமல் எப்பொழுதும் கூறு அப்படிங்கிறார் நானா படிச்சுட்டேன் நானா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது வாஸ்தவத்தில் அப்படி நம்மளா படிச்சு நம்மளா தெரிஞ்சுட்டா கூட ஆச்சாரியன் அனுகிரகத்துல ஏதோ தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஆச்சாரியன் அனுகிரகம்ங்கிறத விட்டுறவே கூடாது அதுதான் நம்மள கரசேக்கரத்துக்கு உண்டான பெரிய படகு அதுதான் இங்க மனவாள மாமனிகள் சொல்றாரு ஹே நெஞ்சே ஒரு பொழுதும் இது ஒன்றுன்னு நினைச்சுன்றவே நினைச்சுன்றாத சீராரும் ஆச்சாரியனாலே அண்ணோ நான் முய்ந்ததுன்னு கூசாமல் எப்பொழுதும் கூறு அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியன் ஸ்மரணையாகவே இந்த பாசுரத்தை தலை கட்டுற ஆக எம்பெருமானுடைய திருமந்திர விஷயங்களை சொன்னா கூட எனக்கு ஆச்சாரியனே முக்கியம் அப்படிங்கிற இந்த சரம பருவ நிஷ்டை தான் சுவாமி மனோள மாமனிகளினுடையது எப்போ இருக்கும் இந்த இடத்துல தன்னுடைய ஹிருதயத்தையே பார்த்து தான் நான் உயர்ந்தேன் அப்படிங்கிறத கூசாமல் எப்பொழுதும் கூறிண்டே இருக்கணும்னு மனவாள மாமனிகள் தெரிவிச்சுட்டாரோ அதுக்கு அடுத்த பாசுரத்திலேயே அவருடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை பத்தி தான் பேச போகிறார் அந்த வைபவத்தை நாளை தினம் அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்